பரலோகத்தின் தேவனுடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகளை கர்த்தாவே கூர்மையாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் பிரசன்னம் வெளிப்படுத்தும் பிதாவே. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை நீ ரத்தம் சிந்து சம்பாதித்த உம்முடைய சபை, இப்படி எல்லாம் உம்முடையதா இருக்கிறபடியால் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 அல்லேலூயா. மறுபடியும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ளவர் இன்றைக்கு தம்முடைய வார்த்தை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசுவாராக, அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். நேற்றைய தினத்துல ஜபத்துல இருந்து சில வார்த்தைகளை கத்தர் கொடுத்ததை என்னுடைய பேப்பரில் நான் எழுதி வைத்திருந்தேன். வரும் பொழுது அதை விட்டுட்டு வந்துட்டேன். விரும்புகிறார் ஆகையால் எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அழகாய் பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தில் பணம் இருக்கிறவன் எல்லாம் ஜெயிக்க முடியாது, இல்ல திறமை இருக்கிறவர்கள் எல்லாம் ஜெயிக்க முடியாது, இல்ல மேலான படிப்பு வைத்திருக்கிறவர்களும் ஜெயிக்க முடியாது, இல்ல என்னிடத்தில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, நான் ஒரு பெரிய பிசினஸ் செய்கிற ஒரு தொழிலதிபதி என்று சொல்லுகிறவர்களானாலோ ஜெயிக்க முடியாது. சத்திய வார்த்தை அழகாய் உரைக்கப்பட்டு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை பார்த்து பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னிடத்தில் ஒரு விசுவாசம் என்கிற கனியை கர்த்தர் பார்த்து விட்டால், அந்த விசுவாசம் என்கிற கனியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதுதான் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம், அசுத்தங்களை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். இந்த உலகத்தில் வருகிற எல்லா சத்துருடைய ஆளுகைகளும், சத்துருடைய எல்லா விதமான தந்திரங்களையும், உலகத்தில் ஏற்படுகிற எல்லா மாந்திரகத்தின் வல்லமைகளும், எல்லா விதமான சத்துருடைய ஆளுகையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ள ஆயுதம் எது என்று சொன்னால் அது நம்முடைய விசுவாசமே. அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்கள சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். ஆகையால் தான் சர்வ வல்லமையில தேவன் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாய் இந்த மலையை பார்த்து பேர்ந்து அப்புறம் போய் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவன் அவர். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆயுதங்களை தரிப்பிக்கிற அந்த சர்வ ஆயுதங்களை உரைக்கப்படுகிறது. அவர்கள் விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாய்களை ஜெயித்தார்கள், அவர்கள் விசுவாசத்தினாலே எரிகோக்களை தவிடுபிடியாக்கினார்கள் என்று அநேகத்தை சொல்ல முடியும். ஒரு மனிதன் ஜெயிப்பது காரணம் விசுவாசம். ஆகையதான் வேதம் உரைக்கிறது, விசுவாசம் உள்ளவனை ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன தேவன் அவர். ஏன் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு அதிகாரம் உண்டு. இந்த உலகத்தில் முடியாத காரியங்களை நம்முடைய விசுவாசத்தை கொண்டு செய்து முடிக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறபடியால் அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமே சொல்ல போறீங்க, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்க கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் தோற்று போயிருக்கிறது, எதையெல்லாம் ஜெயிக்க முடியாம இருக்கிறது, இதுல ரொம்ப போராட்டமா இருக்கிற பிரதர், இதுல ரொம்ப பிரச்சனையா இருக்க பிரதர், இதை எப்படி நான் கடந்து போவேன், எப்படி எரிகோவை கடந்து போவேன், எப்படி இந்த யோர்தானை கடந்து போவேன், எப்படி எனக்கு முன்பதாக வழிகளே இல்லாதபடிக்கு செங்கடல் சூழ்ந்திருக்கிறது, இதை எப்படி நான் கடந்து
போய் எப்படி நான் ஜெயமெடுப்பேன் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இந்த காலை நேரத்தில் அமர்ந்திருக்கலாம். அந்த தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பரலோகத்தின் தேவன் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் என்று சர்வ வல்லமையுள்ளவர் சொல்லுகிறார். கைகளை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்கள். லிபடபட சந்தர லகாதி அஸ்தந்தர லபோ. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்தாமே சொல்ல முடியும்? வேதத்தில் பார்த்திருக்கிற எல்லா அற்புதத்தை யோசித்து பாருங்கள். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒரு சாதாரண பர்தமி எண்ணப்பட்ட குருடன் விசுவாசமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை சர்வ வல்லமையுள்ளவர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. நீ தொட்டால், நீ உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று ஒருவன் விசுவாசமாய் கேட்டபடியால் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று குஷ்டரோகியை சுகமாக்கினார் அவர். இவரை தொட்டால் என்னுடைய பெரும்பாடு மாறும் என்று சொல்லி விசுவாசித்து பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவளை தொடும் நேரத்தில் பரிபூரண விடுதலை உண்டானது. காரணம், ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு தேவ பிரசன்னத்துக்குள் கடந்து வருகிறார்களோ கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கண்டு இந்த உலகத்தில் பெரிய காரியத்தை செய்வது அதிக நிச்சயம். எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சர்வ வல்லமையில தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் இப்படி தேவ சன்னிதானத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒருவரை காண்பித்தார், அவர்களை குறித்துதான் உங்கள் நடுவில் பரிசுத்தாவியானவர் பேசுவாராக. ஆமென் சொல்லுங்க. சிலதை தேவ மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை உங்கள் நடுவில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:10-11. 1 சாமுவேல் 1:10-11. எல்லாரும் பைபிளை பாருங்க, என்ன யாரும் பார்க்காதீங்க. மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலை மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இங்க இருக்கீங்களா? 3 குரங்கும் உபவாசம் இருக்கிறதுக்காக காட்டுக்கு போச்சான். அப்ப 3 குரங்கும் 3 வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு போச்சா? நம்ம வேற உபவாசத்துல இருக்கிறோம். ஆமீன் போட்டு முடிச்சவனே ரொம்ப பசிக்கும், அதனால வாழைப்பழத்தை சாப்பிடலான்ட்டு 3 குரங்கும் நல்லா பிளான் பண்ணி காட்டுக்கு போய் உபவாசம் இருந்துச்சான். அப்போ பாய் போடுவதற்கு முன்னாடி ஒரு குரங்கு சொல்லிச்சாம், மரத்து மேலே பழத்தை வைக்கலாம், தேசத்திற்காக சபைக்காக எழுப்புவதற்காக செபிச்சு அந்த பழத்தை சாப்பிடலாம் என்று பேசி கொண்டிருந்துச்சாம். அப்போ ஒரு குரங்கு சொல்லிச்சா, உபவாசத்தில் இருக்கிறோம், நம்ம வேற ரொம்ப அதிகமாக ஜபம் பண்ணுவோம், அப்புறம் ஆமீன் போட்டு முடிச்சோன்னா நமக்கு டயர்ட் ஆயிடும் தானே, அப்போ யார் மரத்து மேலே போய் ஏறுவா? நமக்கு தான் பலன் இருக்காதே, அந்த பழத்தை மரத்து மேலே வைக்க வேண்டாம், பாய் பக்கத்தில் வச்சுக்கலாம், ஆமீன் போட்டு முடிச்சோடனே சாப்பிடலாமன்ட்டு ஒரு குரங்கு சொல்லிச்சான். 2வது குரங்கு சொல்லிச்சா, ஏன் பாயில வச்சுட்டு கையிலயே வச்சுக்கலாமே, ஆமீன் போட்டு முடிச்சவனே மயக்கம் வர மாதிரி இருக்கும், அப்படியே சாப்பிடலாமன்னு 2வது குரங்கு சொல்லிச்சான். 3வது குரங்கு சொல்லிச்சா, ஏன் கையில வச்சுக்கணும், உரிச்சி வாயில வச்சுக்கலாம், தேசத்துக்காக ஜபிச்சு ஆமீன் போட்டு உடனே அப்படியே சாப்பிடலாமன்னு சொல்லிச்சான். கடைசியில ஜபமும் இல்லை, உபவாசம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உங்க முகத்தை பார்த்தா ஏன் வந்தோனே தெரியாத மாதிரி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் உற்சாகமாய் தேவ சன்னிதானத்தில், அல்லேலூயா.
இந்த ஜெபத்தை யார் செய்கிறார்கள் அன்னாள் என்கிற தேவனுடைய மகள் என்கிற ஒரு ஒரு சாதாரண மகள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலடி என்கிறதான ஒரு வேதனை அறிந்தவளாய் ஒரு துக்கத்தை சந்திக்க முடியாமல் மனவேதனைப்பட்டு தேவனுடைய சன்னிதானத்துக்கு போய் மனம் கசந்து அழுது தேவனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தாவே நீர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உமக்கு தருவேன் என்கிறதான ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்க முடிகிறது ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தன்னுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லை தன்னுடைய வாழ்க்கையில குழந்தை கிடையாது தன்னுடைய வாழ்க்கை எந்த விதமான கரு உண்டான கிடையாது ஆனா அன்னால் சொல்லுகிறார் நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அந்த பிள்ளையை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி விசுவாசமாய் ஜெபிக்க தொடங்கிவிட்டால் அன்னாளுடைய விசுவாச ஜெபத்தை கவனித்து பாருங்கள் வேதத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் கர்த்தரை பார்த்து ஆபிரகாம் சொன்னான் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளை தர வேண்டும் ஆனால் ஆபிரகாம் சொல்லவில்லை அந்த பிள்ளையை நான் உமக்கு தருவேன் என்று ரெபெக்காளுடைய வயிற்றில் பிள்ளை இருக்கும் பொழுது ஈசாக்கு ஜெபிக்க தொடங்குகிறார் ஈசாக்கும் சொல்லவில்லை அந்த பிள்ளையை நான் உமக்கு தருகிறேன் என்று ஆனால் முதல் முதலாய் ஒரு தேவனுடைய மகள் சொல்லுகிறார் நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்துவிட்டால் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை நான் உமக்கு தருகிறேன் அல்லேலூயா இந்த விசுவாசத்தை பாருங்க இந்த ஜெபத்தை ஆபிரகாம் பண்ணாரா இல்ல இந்த ஜெபத்தை ஈசாக்கு பண்ணாரா இதுவரைக்கும் வேதத்தில் யாருமே ஜெபிக்காத ஒரு ஜெபம் இதுவரைக்கும் வேதத்தில் யாருமே பொருத்தனை செய்திராத ஒரு பொருத்தனை இதுவரைக்கும் வேதத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு பகிரங்கமான ஒரு விசுவாசம் என்னுடைய வயிற்றில் ஒரு புழு இல்லை என் வயிற்றில் கழு கரு தோன்றவில்லை என்னை எல்லாரும் மலடி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு இந்த உலகம் என்னை கைவிட்டாலோ இந்த உலகம் என்னை மலடி என்று சொன்னாலோ எனக்கு பிள்ளை தரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் என் நம்பிக்கை என் விசுவாசம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர் அவர் என் கண்ணீருக்கு அவரிடத்தில் பதில் உண்டு என்று வேதனை வரும் பொழுது தேவ சன்னிதானத்தில் ஓடி போய் கதறி அழுது ஜெபிக்கிறார் ஆண்டவரே நீரே ஆனால் எனக்கு ஒரு பிள்ளையை தருவது உண்மை என்றால் அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு தருகிறேன் அல்லேலூயா அல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லுங்க எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம் பாருங்க வீடு மலடி என்று சொல்லுதுங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க எனக்கு பிள்ளை இருக்கு உனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவருடைய இதயத்தை வேதனைப்படுத்தினாள் வேதம் உரைக்கிறது அன்னால் ஆலயத்துக்கு போகும் சமயம் எல்லாம் பெண்ணினால் அவளை மனமடிவாக்குவாள் அவளை வேதனைப்படுத்துவாள் இப்ப இந்த அன்னால் பார்க்கிறா எத்தனை முறை என்னை மனவடிவாக்கினாலும் இந்த உலகம் என்னை மலடி என்று சொன்னாலும் அந்த வேதனையின் உச்சக்கட்டம் எங்க தெரியுமா இந்த உலகத்தில் எங்க போனாலும் எனக்கு விடுதலை இல்லை எத்தனை மருத்துவமனைக்கு போனாலும் எனக்கு விடுதலை இல்லை என்னுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய பிரசன்னம் தான் என்று சொல்லி அன்னால் என்கிறவர் தேவ பிரசன்னத்தில் மன கசந்து அழுது சொன்னால் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவது உண்மை என்றால் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அல்லேலூயா அன்னால் துக்கமாகும் பொழுது எங்க வந்தா தேவனுடைய பிரசன்னத்தில் ஆமென் சொல்லுங்க இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு நெருக்கடி வந்தால் நெருக்கத்திலிருந்து உங்களை விசாலத்தில் கொண்டு வருகிற தேவ பிரசன்னத்தில் வந்துவிட்டால் உங்கள் நெருக்கங்கள் மாறும் ஆகையால் தான் தாவீது சொல்லுகிறார் 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது 1000 நாள் செய்ய முடியாதவைகள் 1000 அதிபதிகள் செய்ய முடியாதவைகள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு நாள் செய்து முடிக்கும் அல்லேலூயா நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா அன்னால் பார்க்கிறா தேவ பிரசன்னத்தில் வந்துட்டா தேவ பிரசன்னத்தில் கண்ணீர் வடித்துட்டா தேவ பிரசன்னத்தில் என் இதயத்தை ஊற்றிவிட்டா எனக்குள் இருக்கிற மனமடிவு எனக்குள் இருக்கிற வேதனையை இவர் மாற்றி விடுவார் என்று சொல்லி ஒரு பெரிய விசுவாசத்தோடு தேவ பிரசன்னத்தில் வந்து ஜெபிக்க தொடங்கினாள் அல்லேலூயா
ना கேக்குற யார் இந்த அண்ணாள் எதற்காக அண்ணாள் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி நிறுத்தாமல் அந்த பிள்ளையை நான் உமக்கு தருவேன் என்று ஏன் அண்ணாள் இப்பேற்பட்ட ஜெபத்தை செய்ய வேண்டும் அண்ணாளுடைய கனவனார் பேர் என்னது வேதத்தை ஒரே ஒரு முறை வாசிச்சேன்னு சொன்னவங்க கை தூக்குங்க ஒரே ஒரு முறை நான் பைபிளை படிச்சேன் அப்படின்றவங்க 1 2 3 4 நீங்களே திரும்பி பாருங்க எத்தனை பேர் கையை தூக்கி இருக்காங்க அப்படினு அட சும்மா திரும்பி பாருங்க பைபிள் படிச்சவங்க எல்லாம் அப்படியே கையை தூக்கும் ஒரே ஒரு முறை நான் பைபிள் படிச்சேன் பிரதர் அப்படி சொன்னங்க ஒரு விசை கையை தூக்குங்க நல்ல கையை தூக்குங்க ப்ளீஸ் சும்மா திரும்பி பாருங்க ஒருத்தர் அங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்களே எழுப்பி விட்டுருங்க பாவம் சும்மா திரும்பி பாருங்க பாத்தீங்களா அவங்க பேர் தான் ஜெபவீரர் ஆமென் சொல்லுங்க எப்படியாவது வேதத்தை வாசிச்சு முடிச்சிரணும் என்ன பார்த்து ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு பைபிளை நான் ஏழே நாள்ல முடிச்சேன் பிரதர் அப்படின்னாரு நான் ஒரு அறைக்குள்ள போய் கதவு அடைத்து கொண்டு ஆண்டவரே இந்த ஊழியக்காரன் ஏழே நாள்ல பைபிள் முடிச்சா நானும் முடிக்கணும் என்று இரவும் பகலும் வேதத்தை படிக்க ஆரம்பிச்சேன் 3 நாள் 3 3/4 நாள்ல முழு வேதத்தை முடிச்சிட்டேன் அல்லேலூயா பெருமைக்கு நான் சொல்ல கிடையாது இந்த வேதம்தான் என்னுடைய உயர்வுக்கு காரணம் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா அடுத்த வருஷம் தீர்மானம் எடுங்க ஒரு வருஷம் ஒரு முறையாவது வேதத்தை படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக அல்லேலூயா இப்ப அண்ணாளுடைய கணவன் பை என்னது எல்கானா எல்லாரும் சொல்லுங்க எல்கானா சத்தமா சொல்லுங்க எல்கானா யார் இந்த எல்கானா வாசிக்கலாம் 1 நாளாகமத்தின் புத்தகம் 6 அதிகாரம் அதனுடைய 16 வசனம் 1 நாளாகமம் 6 அதிகாரம் அதனுடைய 16 லேவியின் குமார கெர்சோம் கோகாத் மெராரி என்பவர்களே 22 வசிங்கள் கோகாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப் இவன் குமாரன் கோராகு இவன் குமாரன் ஆசீர் 27 இவன் குமாரன் எலியாப் எலியாப் இவன் குமாரன் ஏரோகாம் இவன் குமாரன் எல்கானா எல்கானா 28 சாமுவேல் அல்லேலூயா இப்போ நல்லா கவனிங்க அப்ப எல்கானா யாருடைய கோத்திரத்தை சேர்ந்தவன் லேவி கோத்திரம் எல்லாரும் சொல்லுங்க யாருடைய கோத்திரம் சத்தமா சொல்லுங்க லேவி கோத்திரம் மறுபடியும் சொல்லுங்க யாருடைய கோத்திரம் லேவி கோத்திரம் இந்த எல்கானா யாருடைய கோத்திரத்திலிருந்து வந்தவன் என்றால் லேவி கோத்திரம் யார் இந்த லேவி தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தேவனுடைய ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக அவருடைய வேலை செய்வதற்காக அவருடைய உடன்படிக்கை பெட்டி சுமப்பதற்காக ஜனங்களுக்கு நேராக பலிகள் செலுத்துவதற்காக லேவியனாய் தெரிந்து கொண்ட கர்த்தர் இந்த லேவி யார் என்றால் தேவனால பிரதியட்சமாய் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி ஆண்டவர் சொன்னார் எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு ஆனா இந்த லேவிக்கு நானே சுதந்திரம் லேவிக்கு நானே ஆசீர்வாதம் லேவி என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரத்தின் வழியில வந்தவன்தான் யாரு எல்கானா ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா இப்போ இந்த இடத்திலிருந்து வந்தவர்கள் தான் அநேக தலைமுறை ஆனா உங்களுக்கு புரியிற விதத்தில் நான் சொல்லுகிறேன் முதலாவது லேவி எல்லாரும் சொல்லுங்க லேவி இரண்டாவது கோராகு மூன்றாவது எல்கானா நான்காவது சாமுவேல் அல்லேலூயா நிறைய சந்ததிகள் இருக்கிறது புரியிறதுக்காக நான் சொல்றேன் முதலாவது லேவி சொல்லுங்க லேவி கோகாத் கோராகு எல்கானா சாமுவேல் இப்ப நீங்க சொல்லுங்க லேவி கோகாத் கோராகு எல்கானா சாமுவேல் நீங்க சொல்லுங்க லேவி கோகாத் கோராகு எல்கானா சாமுவேல் அல்லேலூயா அல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லுங்க
இன்னொரு முறை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தயவாய் தேவ சந்நிதானத்தில் உற்சாகமாய் என் கூட சேர்ந்து நீங்க இந்த தேவ வார்த்தை கேட்டால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அல்லேலூயா ஒருவேளை கல்யாணத்துல கச்சேரினா பார்க்கலாம் ரசிக்கலாம் டிவி பார்த்தா சிரிக்கலாம் மார்க்க போடலாம் ஆனா தேவனுடைய ஆலயத்தில் பார்க்க வரக்கூடாது தேவனுடைய பிரசன்னம் என்பது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் மனிதனை சந்திக்கிற இடம்தான் இந்த பலிப்பீடம் அல்லேலூயா ஆகையால் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான் ஆமென் சொல்லுங்க முதலாவது லேவி சொல்லுங்க லேவி கோகாத் கோராகு எல்கானா சாமுவேல் அல்லேலூயா இப்போ இந்த லேவி கோத்திரத்தின் வழியில வந்தவன் தான் இந்த எல்கானா எல்கானாவை தியானிப்பதற்கு முன்பதாக யார் இந்த கோராகு எடுத்தவர்கள் வாசிக்கலாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரம் அதனுடைய 1-4 நான்கு வசனம் எண்ணாகமம் 16 அதிகாரம் 1-4 இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று கேட்டார்கள் மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தார் அல்லேலூயா நல்லா கவனித்து பாருங்கள் வேதம் அழகாய் உரைக்கிறது லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இட்சதையரின் மகன் கோராகு என்பவன் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பதாய் இருக்கிற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக நின்று அவர்கள் கூட்டம் கூடி பிரபலமான 250 பேர்களோடு இவர்கள் மோசேக்கு விரோதமாய் எழும்பி பேச தொடங்கினார்கள் இவர்கள் சொன்னாங்க நீங்க மிஞ்சி போறீங்க என்று தேவனால் அழைக்கப்பட்ட தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட கர்த்தருடைய ஊழியருக்கு விரோதமாக இந்த கோராகு என்பவன் தன்னுடைய நாவை துணிகரப்படுத்தி இவன் என்ன செய்தார் வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில் 31 வசனத்தில் வாசிங்கள் அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடிந்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகு கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள் யாரு சத்தமா சொல்லுங்க கோராகு அல்லேலூயா அல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லுங்க இப்போ இந்த கோராகும் அவருடைய கூட்டமும் என்ன செய்து தெரியுங்களா தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட மோசேக்கு விரோதமாய் இவர்கள் எழும்பி பேசினதை பரலோகத்தின் தேவன் கண்டு சபையின் நடுவில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து என்ன தெரியுமா செய்தார் எல்லாருக்கும் நடுவில் பூமியில இதுவரையும் நடந்திராத ஒன்று நடக்கிறது பூமி இரண்டாய் பிளந்து அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள் அல்லேலூயா எதற்காக தேவ மனிதனுக்கு விரோதமாய் இவர்கள் பேசினபடியால் கர்த்தர் அவர்களை பாதாளத்தில் இறங்க வைத்தார் அல்லேலூயா நாம் ஒரு நாளும் ஒரு காலும் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட தேவ மனிதனுக்கு விரோதமாக நம்முடைய நாவுகள் துணிகரப்படவே கூடாது அப்படி துணிகரப்பட்டபடியால் கோராகின் கூட்டங்கள் சபையின் நடுவில் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள் இப்படி இறங்கினபடியால் இப்போ தேசத்தின் தலைவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள்
போனாங்க என்ன தீர்மானம்னா கத்தர் இவர்கள் வேண்டாம் என்று உயிரோடு இவர்களை பாதாளத்தில் இறங்கினார்களே ஆகையால் ஒன்று செய்யலாம் கத்தருக்கு இவர்கள் பிடிக்கவில்லை லேவிக்கு பிறந்த யார் வேணுமாச்சி லேவிக்குரிய ஊழியத்தை செய்யலாம் ஆனால் பாதாளத்தில் இறங்கின இந்த கோராகின் வம்சங்கள் இனி ஒரு நாளும் ஊழியம் செய்ய கூடாது என்று எல்லாரும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் அல்லேலூயா இப்ப எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு தெரியுங்களா லேவிக்கு பிறந்த யாரு வேணுமாச்சு ஆசாரிய ஊழியத்தை செய்யலாம் லேவிக்கு பிறந்த யாரு வேணுமாச்சு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கலாம் லேவிக்கு பிறந்த யாரு வேணுமாச்சு பலிகளை செலுத்தலாம் ஆனால் கர்த்தர் வேண்டாம் என்று நிராகரித்து உயிரோடு பாதாளத்தில் இறங்கின இந்த கோராகுக்கு பிறந்த எத்தனை ஜனங்கள் வந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் ஊழியம் செய்யக்கூடாது அவர்கள் ஒரு நாளும் ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடாது என்று எல்லாருடைய பார்வையில் அவர்களை சபித்தார்கள் எல்லாருடைய பார்வையில் அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள் இப்போ எல்லாருடைய பார்வையில் இந்த கோராகின் பிள்ளை சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரம் எல்லாராலும் ஆகாதபடிக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் இந்த கோராகின் பிள்ளைகள் இடங்களை பங்கிட்டு தருவார்கள் ஆனா கோராக் என்று கேள்விப்பட்டுட்டாவே அவங்களுக்கு சுதந்திரம் இல்ல அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல வாசிக்கலாம் எண்ணாகமத்தின் புத்தகம் 27 அதிகாரம் அதனுடைய 1-4 வசனம் எண்ணாகமம் 27 அதிகாரம் வாசிங்கள் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கீலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோபியாத்தின் குமார்த்தியாகிய மக்லாள் நோவாள் ஒக்லாள் மில்காள் தீர்சாள் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார் எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல தம்முடைய பாவத்தினாலே மரித்தார் தம்முடைய பாவத்தினாலே மரித்தார் அவருக்கு குமாரர் இல்லை எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாற்றி கொடுக்க வேண்டும் என்றார்கள் அல்லேலூயா இப்போ இந்த பெண்கள் தேவ சன்னிதானத்தில் வந்து மோசே பார்த்து கேட்கிறார்கள் மோசே மோசே என் தகப்பனுக்கு ஆண் குழந்தை இல்லை ஆண் குழந்தை இல்லாததுனால அவர்களுக்கு காணியாட்சி கொடுக்க கூடாதா என்று அவர்கள் ஆசீர்வாதத்தை கேட்கலாம் ஆனால் இந்த பெண்கள் என்ன தெரியுமா கேட்டார்கள் 3 வசனம் சொல்லப்படுகிறது எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தார் சேர்ந்த அல்ல தம்முடைய பாவத்தினாலே மரித்தார் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் இவங்க என்ன கேட்டிருக்கணும் எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க எனக்கு காணியாட்சி தாங்க எனக்கு இடத்தை தாங்க எங்க அப்பாவுக்கு ஆண் பிள்ளை இல்லை என்று இப்படி கேட்டிருக்கலாம் ஆனா இவங்க கேட்கும் போது சொன்னாங்க எங்கள் தகப்பனாகியவர் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தார் சேர்ந்தவர் அல்ல ஏன் இந்த வார்த்தை சொல்லணும் என்றால் கோராகின் கூட்டம் என்றால் அவங்களுக்கு இடம் கிடையாது கோராகின் கூட்டம் என்றால் அவங்களுக்கு நிலம் கிடையாது கோராகின் கூட்டம் என்றால் அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது இப்ப எல்லாருடைய பார்வையில கோராகி என்றால் சபிக்கப்பட்டவர்கள் கோராகி என்றால் இந்த உலகத்தில் தள்ளப்பட்டவர்கள் கோராகி என்றால் இந்த உலகத்தில் ஒன்றையுமே சுதந்திரிக்க தகுதியை இழந்தவர்கள் என்று எல்லாராலும் புறக்கடிக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் ஒரு வம்சம் தான் கோராகின் வம்சம் இப்ப கோராகில இருந்து இந்த எல்கானா வரைக்கும் கிட்டத்தட்ட 600 வருஷம் கிட்டத்தட்ட 14 தலைமுறை 600 வருடம் இந்த சந்ததியை பார்த்த விதங்கள் கோராகின் வம்சமே நீ ஒரு சபிக்கப்பட்டவன் நீ தள்ளப்பட்டவன் கர்த்தர் உன்னை ஆகாது என்று தள்ளினார் நீ உயிரோடு பாதாளத்தில் இறங்கினவன் இனி உங்களிடத்தில் பிறக்கிறவன் இனி ஊழியம் செய்யக்கூடாது உங்களிடத்தில் பிறக்க
இருக்கிறவன் இனி எந்த வேலையும் செய்ய கூடாது ஆலயத்தில் ஆசாரிய ஊழியத்தை செய்ய கூடாது உடன்படிக்கை பெட்டியை சுமக்க கூடாது ஒரு நாளும் ஆசாரியன வேலை செய்ய கூடாது ஒரு நாளும் பலிகளை செலுத்த கூடாது என்று 600 வருடங்கள் இவர்களை சபிக்கப்பட்டவர்களாய் தன் தேசத்தில் அவமானப்படுத்தினார்கள் 14 தலைமுறை இவர்களை வேதனைப்படுத்தினது அந்த தலைமுறையிலிருந்து எழும்பின வல்தான் எல்கானா என்கிற தேவ மனிதன் அவனுடைய மனைவியின் பெயர் தான் அன்னாள் இப்போ அன்னாள் நேராய் தேவ சன்னிதானத்தில் வருகிறாள் அன்னாளுக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்று வீடு சொன்னது நீ ஒரு மலடி நீ ஒரு மலடி கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்தார் என்று தன் வீடு உரைக்கிறது அல்லேலூயா அன்னாளுக்கு வேதனங்க வீட்டுக்குள்ள போனா வீடு சொல்லுது நீ ஒரு மலடி என்பதை மறந்துடாத நாப்பார் பிள்ளைய பெற்றிருக்கிற நாப்பார் ஆசீர்வாதமா இருக்கிற என்ன கத்தர் நல்லா வச்சிருக்கிறாரு ஆனா உன்னை கத்தர் உன் கர்ப்பத்தை அடைத்தார் நீ என் பார்வையில மலடி நீ என் பார்வையில மலடி என்று வீடு அன்னாளை பார்த்து சொன்னது நீ ஒரு மலடி என்று வீடு கம்பேர் பண்ணது இந்த காலை நேரத்தில் அப்படி யாராவது இந்த காலையில உட்கார்ந்திருக்கீங்களா ஆமா பிரதர் என் வீடு என்னை கம்பேர் பண்ணுது பிரதர் உங்க அண்ணாவை பாரு நல்லா இருக்கிறானே உன் சகோதரி பாரு நல்லா இருக்கிறானே அவனும் நீயும் ஒன்னாதான படிச்சீங்க ஆனா ஏன் இப்படி இருக்கிறீங்க எல்லாரும் என்னை கம்பேர் பண்றாங்க பிரதர் அதே நிலைமைதான் அண்ணாளுக்கு வீடு சொன்னது என் கர்ப்பத்தை கத்தர் ஆசீர்வதிச்சார் உன் கர்ப்பம் அடைக்கப்பட்டது எனக்கு கத்தர் பிள்ளைகளை தந்தார் உன்னுடைய கர்ப்பத்தை கத்தர் அடைத்து விட்டார் உன் பேர் என்ன தெரியுமா மலடி பண்ணால் வீட்டை விட்டு சமுதாயத்துக்கு போனா சமுதாயம் சொன்னது ஏ அண்ணாலே நீ யார் தெரியுமா நீ கோராகின் பிள்ளை எங்கள் பார்வையில் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் எங்கள் பார்வையில் நீங்கள் தூக்கி எறியப்பட்டவர்கள் எங்கள் பார்வையில் உங்கள் பிதாக்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள் எங்கள் பார்வையில் நீங்கள் பாதாளத்தில் விழுந்தவர்கள் அல்லேலூயா அன்னாளுக்கு ரெண்டு பிரச்சனை வீட்டுக்குள்ள அவமானம் வீட்டுலதான் அவமானம் வெளியில போனா நல்லா இருப்பேன் நினைச்சு வெளியில போனா வெளியில சொல்றாங்க நீ இலேவி அல்ல நீ ஒரு கோராகு நீ சபிக்கப்பட்டவர்கள் உன் பிதா யார் தெரியுமா உன் தலைமுறை எது தெரியுமா உன் தகப்பன் யார் தெரியுமா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள் நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நீங்கள் பாதாளத்தில் இறங்க வேண்டியவர்கள் என்று சமுதாயம் அன்னாளை சபிக்க தொடங்கினது அல்லேலூயா ஒருவேளை இந்த காலை நேரத்தில் யாராவது அப்படி இருக்கிறீங்களா ஆமா பிரதர் என் வீட்டிலேயே எனக்கு மதிப்பில்லை வீட்டை விட்டு சமுதாயத்துக்கு போனா அந்த சமுதாயத்திலையும் எனக்கு மதிப்பில்லை என் வீட்டிலையும் எனக்கு நிம்மதி இல்லை என் வேலைக்கு போனா அங்கேயும் நிம்மதி இல்லை என் வீட்டில் போனா என்னுடைய எனக்கு வார்த்தையினுடைய மதிப்பில்லை வீட்டை விட்டு வெளியே போனாலும் என்னை எல்லாரும் அற்பமாய் பார்க்கிறாங்க எல்லாரும் என்னை வேண்டாதபடிக்கு பார்க்கிறாங்க எல்லாருடைய பார்வையில் நான் தூக்கி எறியப்பட்டவனை போல் இருக்கிறேன் என்று ஒருவர் இந்த காலை நேரத்தில் அமர்ந்திருப்பீங்க என்றால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிற அன்னாளுக்கும் இதே நிலைமை 600 வருஷங்கள் சாபங்கள் 16 தலைமுறை வேதனை இந்த வேதனையில தவித்துக் கொண்டிருக்கிற அன்னாள் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவனுடைய பிரசன்னத்தில் அழ தொடங்கி விட்டாள் அல்லேலூயா 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 தேவ பிரசன்னத்தில் பயத்தோடு உட்காரணும் இது உங்க வீடு கிடையாது ஆமென் சொல்லுங்க இது உங்க வீடு கிடையாது தேவ பிரசன்னம் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா டிவியை பார்க்கும்போது கால் மேல காலை போடுங்க டிவியை பார்க்கும்போது ஏளனமா பாருங்க இது ஆலயம் தேவன் உலாவுகிற இடம் தேவன் தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிற ஒரு இடம் அல்லேலூயா 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 இப்படி வேதனையை சகித்து கொண்ட அன்னாள் இப்ப தேவ ஆலயத்தில் போய் செபிக்கத் தொடங்குகிறார் இப்பொழுது வாசிங்கள் 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 11 வசனம் சேனைகளின் கர்த்தாவே என்னது சொல்லுங்க சேனைகளின் கர்த்தாவே எல்லாரும் சொல்லுங்க என்னது முதல் முதலாய் அன்னால் தேவ பிரசன்னத்தில் வந்த பொழுது அன்னால் கூறுகிற ஒரு வார்த்தை என்னது சேனைகளின் கர்த்தாவே எல்லாரும் சொல்லுங்க
நீங்க வேதத்தை திருப்பி பாருங்க இதுவரைக்கும் சேனைகளின் கர்த்தர் என்று எங்கேயும் உரைக்கப்பட்டது கிடையாது ஆபிரகாமுக்கு வெளிப்படும் பொழுது சர்வவல்லவராய் வெளிப்பட்டார் மோசேக்கு வெளிப்படும் பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்பட்டார் ஆகாருக்கு வெளிப்படும் பொழுது காண்கின்ற தேவனாய் வெளிப்பட்டார் இந்த அன்னாள் தேவ சன்னிதானத்தில் போகும் பொழுது அன்னாள் முதல் முதலாய் சொல்லுகிறார் நான் ஆராதிக்கின்ற தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் சேனைகளின் கர்த்தர் இதுவரைக்கும் எந்த மனிதனும் சொல்லாத நாமம் இதுவரைக்கும் யாருக்கும் வெளிப்படாத ஒரு நாமம் அந்த சராசத்தை உருவாக்கின தெய்வத்தை பார்த்து தேவ சன்னிதானத்தில் சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லவர் மோசேக்கு யெகோவா ஆனா எனக்கோ நீர் சேனைகளின் கர்த்தர் அவர் முதல் முதலாய் மனித சேனையை உருவாக்கும் பொழுது இந்த மனித சேனைக்கோ இந்த மிருக சேனைக்கோ இந்த மச்சர் சேனைக்கோ இந்த பறவைகள் சேனையை பார்த்து சொன்னார் சேனையை பார்த்து சொன்ன முதல் ஆசீர்வாதம் நீ பழுகி பெருகி பூமியை அவர்கள் என்று அன்னால் மறைமுகமாய் சொல்லுகிறார் அவர் சேனைகளை கத்தர் என்னை பழுகி பெருக பண்ணுகிறவர் இந்த காலை நேரத்தில் நான் சொல்லுகிறேன் அவர் சேனைகளை கத்தராய் உங்க குடும்பத்தில் வெளிப்பட்டால் அவர் உங்களை பழுகி பெருக பண்ணுவார் சேனைகளை கத்தராய் இந்த ஊழியத்தில் வந்துவிட்டா அவர் பழுகி பெருக பண்ணுவார் உங்க தொழில உங்க வியாபாரத்துல நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தில் சேனைகளை கத்தர் என்கிற தெய்வம் வெளிப்பட தொடங்கிவிட்டா எல்லா மலடிகள் உடையோ எல்லா கட்டுகள் அறுக்கப்படும் அவர் பழுகி பெருக பண்ணுவார் நல்ல கையை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்கள் அவர் சேனைகளே ஹல்லேலூயா சொல்ற நீ சேனைகளை கத்தர் இந்த வார்த்தையில மறைந்திருக்கிறது என்ன தெரியுமா என் மலடுகளை திறக்கிற தேவன் சேனைகளை கத்தர் என்னை பழுகி பெருக பண்ணுகிற தேவன் அவர் சேனைகளை கத்தர் யாரெல்லாம் என்னை மலடி என்று சொன்னார்களோ அவருடைய கண்களுக்கு மத்தியில பிள்ளையை சுமக்க வைக்கிறவர் அவர் சேனைகளை கத்தர் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நான் சொல்லட்டுமா நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் அவர் சேனைகளை கத்தரவர் ஏன் தெரியுமா உங்கள் சத்துருக்கள் நத்மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களை பெருக பண்ணுவார் உங்களை பழுக பண்ணுவார் உன் வியாபாரத்தில் நீ பழுகி பெருகுவார் நீ செய்கிற எல்லா வேலையிலையும் ஒரு உயர்வு வர வேண்டும் என்றால் அவர் சேனைகளை கத்தர் இந்த காலை நேரத்தில் சொல்ல போறோம் நீங்க என் வாழ்க்கையில் சேனைகளை கத்தர் நீங்க என் வாழ்க்கையில் சேனைகளை கத்தர் குழந்தை இல்லாதவர்கள் வாயை திறந்து சொல்லுங்க என் வாழ்க்கையில் நீங்க சேனைகளை கத்தப்பட்டதை திறக்கிறவர் Hallelujah. Hallelujah. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் யாராவது ஒருவர் உரைக்கிறவர்கள் யாராவது இன்றைக்கு இருப்பீர்கள் என்றால் நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் இவ்வளவு நாளா யெகோவா ஈரவாய் பார்த்திருக்கலாம் இவ்வளவு நாள சுகமாக்கிற தெய்வமாய் பார்த்திருக்கலாம் இந்த காலை நேரத்தில் அவர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவர் பார்க்கிறார் அன்னாலே கோராகுக்கு அப்புறம் 600 வருஷம் கோராகுக்கு அப்புறம் 16 தலைமுறை ஆனால் யாரும் இப்படி ஜெபிக்க கிடையாது யாரும் இப்படி துதிக்க கிடையாது யார் இந்த வார்த்தையை சொல்ல கிடையாது மோசே சொல்லாத வார்த்தை ஆபிரகாம் சொல்லாத வார்த்தை யோசுவா சொல்லாத வார்த்தை யாக்கோபு சொல்லாத வார்த்தை
எப்படி உனக்குள் வந்தது என்று தேவன் வியந்து பார்க்கிறார். அன்னால் சொன்னார், எனக்கு நீ சேனைகளே. அந்த வார்த்தையை வாசிங்கள், சேனைகளே கர்த்தாவே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். நாம் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப அன்னாளுடைய ரெண்டு செபம், ஒன்று நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் சொல்லுங்க, இரண்டாவது அந்த பிள்ளை என கர்த்தருக்கு சொல்லுங்க, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தா அந்த பிள்ளைய எனக்கு அந்த வீட்டுல ஒரு குழந்தை வேணும். இரண்டாவது இந்த சமுதாயம் என்ன சொன்னது, நீ ஒரு கோராகு. கோராகு என்ன பண்ண கூடாது, ஊழியோ? அண்ணா சொல்றா, யாரு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொன்னாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி என் பிள்ளை ஊழியம் செய்யணும். எனக்கு கண்ணாட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த வீடு சொன்னது மலடி, இவர் சொல்ற எனக்கு அங்க பிள்ளை வேணும். எந்த வீடு என்ன மலடி என்று சொன்னதோ அந்த வீட்டுல கர்ப்பவதியாகி அந்த வீட்டுல வளகாப்பு வச்சு அந்த வீட்டுல பிள்ளைய கொடுத்து அந்த வீட்டுல பிள்ளைய கொஞ்சனோ, எந்த சமுதாயம் கோராகின் பிள்ளை பாதாளத்தில் இறங்கினது என்று சொன்னதோ அந்த சமுதாயத்தில் என் பிள்ளை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்கணும். அண்ணாளிடத்தில் எனக்கு பிடித்தது என்ன தெரியுமா, அண்ணாள் சொல்லிருப்பா, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் யார் என்று உங்க குடும்பம் தீர்மானிக்க கூடாது, நீங்கள் யார் என்று உங்க சமுதாயம் தீர்மானிக்க கூடாது, நீங்கள் யார் என்று உங்க முழங்கால் தீர்மானிக்கட்டும், நீங்கள் யார் என்று உங்க கண்ணீர் தீர்மானிக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடித்தது என்ன தெரியுமா, அண்ணாள் உலகம் சொன்ன வார்த்தையை எதிர்த்து சொல்ல ஆரம்பித்தா. உலகம் சொல்லிருக்கலா, நீ ஒரு கடன்காரி, நான் ஜெபிக்கணும், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய் என்னை நீர் ஆசீர்வதியோ. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள் அப்பேற்பட்ட விசுவாசத்தின் வல்லமை கொழுந்து விட்டு எரிய செய்வாராக. அப்பேற்பட்ட பலத்த வைராக்கியத்தின் அக்கினி இந்த காலை நேரத்தில் பரவுவதாக. அன்னாளுடைய ஜெபம் என்ன தெரியுமா, எனக்கு விரோதமாக யார் எந்த வார்த்தை சொன்னாலும் அதை எதிர்த்து நான் ஜெபம் பண்ணுவேன். நீ எல்லாம் ஊழியம் செய்வியா, என்ன மோசை போல செய்யுங்கான்வர, நீ எல்லாம் பாட்டு பாடுவியா, என்ன தாவித போல பாட வைங்கயா, நீ எல்லாம் எங்க மைக்க என்னை பேதுருவை போல் வார்த்தை அப்படி சொல்லி ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகளை அப்படி ஜெபிக்கணும், நீ எல்லாம் எங்க படித்து மேல வருவ, நீ படித்து கலெக்டர் ஆவது இந்த தேசம் பார்க்கணும், நீ எல்லாம் எங்க உருப்பிடுவ, நீ எல்லாம் எங்க சம்பாதிப்ப, இந்த தேசத்தில் சம்பத்தில் பெருகி ஒரு பெரிய ஜாதியாய் உயர்வது சத்துருக்கள் பார்க்க வேண்டும். அன்னாலே யார் உன்னை மலடி என்றார்களோ அங்கே பிள்ளைய நான் பெற வைப்பேன். இந்த சந்ததி ஊழியம் செய்யக்கூடாது என்று யாரு கோராக என்று சொன்னாங்களோ அங்கே உன் பிள்ளையை ஊழியக்காரனா. வாழ்க்கையில மேன்மை வரும் என்று உலகம் சொன்ன வார்த்தை கண்டு கலங்கி திகைத்துக் கொண்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த கலக்கம் உள்ள வார்த்தையை உன் ஜெபமாக மாற்றிக்கொள், அந்த வேதனை உன் ஜெபமாய் மாற்றிக்கொள். முழங்கால நின்று சொல்லு, எனக்கு விரோதமாக யார் வார்த்தை சொன்னாலோ அதை உங்க சமூகத்தில் சொல்லி நான் ஜெபிக்கிறேயா, அதே இடத்தில் என்னை வாழ வையோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சாமுவேல் ஆலயத்துக்குள் வர சாமுவேலுக்கு என்ன இல்ல தகுதி இல்ல சாமுவேலுக்கு ரூல்ஸ் இல்ல சாமுவேல் உள்ள வரக்கூடாது ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு விளக்கு எரியற வரைக்கும் ஆசாரியன் தூங்க கூடாது மூணு மணி வரைக்கும் ஆசாரியன் அதிகாலம் மூணு மணி வரைக்கும் தூங்க கூடாது ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு காத்திருந்தார் பன்னெண்டு மணி பாக்குறாரு ஆசாரியன் தூங்கவில்லை ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் பாக்குறார் மூணு மணிக்கு ஆசாரியன் தூங்கின உடனே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் வெளியே படுத்துக் கொண்டிருந்த சாமுவேலை பார்த்து கூப்பிடுகிறார் சாமுவேலே என்று ஏன் தெரியுமா அதிகாலையில கூப்பிட்டாரு ஒருவேளை காலையில கூப்பிடும் பொழுது சாமுவேல் ஆலயத்துக்குள் வந்தா எல்லாரும் சாமுவேலை அடிப்பார்கள் இதை கண்ட பரலோகத்தின் தேவன் அதிகாலையில மூன்று மணிக்கு சாமுவேலை கூப்பிட தொடங்கினார் சாமுவேல் ஆலயத்துக்குள் வந்தான் மூன்று பதினைந்து வாசித்துப்பீர்கள் என்றால் வேதம் முறைக்கிறது சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவை திறந்தான் அப்படி என்றால் சாமுவேல் ராம் முழுவதும் இருந்தது எங்க ஆலயத்தில் அல்லேலூயா அல்லேலூயா இப்போ ஒரு ஒரு சிஸ்டம் யார் ஆலயத்துக்குள் வருகிறார்களோ ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் அடையாளம் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா இப்போ இதை கண்ட அன்னால் சொல்லுகிறார் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனம் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் அல்லேலூயா இப்பன்னால் துதித்து பாடி இப்படி சொல்லுகிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் அப்படினா என்ன தெரியுமா அர்த்தம் யாரு பாதாளத்தில் இறங்கினவர்கள் கோராகின் கூட்டம் இப்பன்னால் துதித்து சொல்லுகிறா பிரகாரத்தில் இருந்த என் பிள்ளைய ஆலயத்துக்குள் கொண்டு வந்து இப்ப இவர் சொல்லுகிறார் அவரே பாதாளத்தில் இருந்து இறங்கவும் அதிலிருந்து ஏறி வர பண்ணினவர் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு பின்பதாக என் பிள்ளையை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணின இந்த காலை நேரத்தில் அவங்களை பார்த்து சொல்லுகிற நீங்க எந்த படுகொலையில இருந்தாலும் உங்க ஜபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறபடியால் அவர் பாதாளத்தில் இருந்து ஏறி வர பண்ணுவார் அல்லேலூயா அல்லேலூயா யாரு கோராகி என்று சொன்னார்களோ யாரு சபிக்கப்பட்டவன் என்றார்களோ யாரு பாதாளத்தில் இறங்கினவர்கள் என்றார்களோ கர்த்தர் அவனை பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணினார் இந்த காலை நேரத்தில் அவங்களை பார்த்து சொல்லுகிற உங்க குடும்பம் எந்த பாதாளத்தில் இறங்கினாலும் எந்த படுகுழியில இறங்கினாலும் அன்னாளுடைய விசுவாசத்தின் ஜபம் பாதாளத்தில் இருந்த ஒருவனை ஏறி வர பண்ணுவது உண்மை என்றால் கர்த்தர் உங்களையும் ஏறி வர பண்ணுவாராக அல்லேலூயா அல்லேலூயா ஐந்தாம் வசனத்தை வாசிங்கள் வேகமாய் மூன்று குமாரர் இரண்டு மொத்தம் எவ்வளோ 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 அஞ்சு சொல்லுங்க அஞ்சு அண்ணல் என்ன சொல்றா ஒரு சாமுவேல் யார கேட்டா சாமுவேல் கத்த தந்தது ஏழு ஏழு என்ன தெரியும் அடையாளம் அண்ணால் கேட்டது எனக்கு ஒரு சாமுவேல் கத்தர் என்ன தெரியுமா பண்ணாரு ஒன்று அவன் சாமுவேல் இரண்டாவது அவன் கோராகல இருந்து லேவியனாய் கத்தர் மாற்றினார் மூன்றாவது ஆசாரியன் நான்காவது பிரதான ஆசாரியன் ஐந்தாவது நியாயாதிபதி ஆறாவது தீர்க்கதரிசி ஏழாவது ராஜாக்களை அபிஷேகம் செய்கிறவன் அண்ணால் கேட்டது ஒன்னே ஒன்று ஆனால் கத்தர் கொடுத்தது ஏழை கொடுத்தார் அண்ணால் சாமுவேல் அவன் நியாயாதிபதி அவன் தீர்க்கதரிசி அவன் ஆசாரியன் அவன் பிரதான ஆசாரியன் அவன் ராஜாக்களை அபிஷேகம் செய்கிறவன் அவன் லேவியன் என்கிறதான
ஏழை தந்தார் எது தெரியுமா இது குறிக்கிறது விசுவாசமாய் ஜெபிக்கிற ஒருவர் ஒன்றை கேட்டால் கர்த்தர் ஏழு விதமான அபிஷேகத்தை தந்து அந்த சந்ததியை உயர்த்துவாரவே ஹல்லேலூயா எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி கைகளை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே ஓ ரகடதியா பிரவுகண்டன சந்தரலபதி நல்ல கையை தட்டி வாயை திறந்து உன்னதமான தேவ பிரசன்னத்துக்காக எல்லாரும் நல்ல கையை தட்டி கையை தட்டி நல்ல துதிங்க நல்ல துதிங்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவ பிள்ளையே உன் விசுவாசத்தின் ஜெபம் 600 வருட சாபத்தை மாட்டோ அன்னாருடைய ஜெபம் பாதாளத்தில் இருந்தவனை ஏறி வர பண்ணினது பாதாளத்தில் இருந்தவனை ஏறி வர பண்ணி கர்த்தர் அவனுக்கு ஏழை தந்தார் இன்றைக்கு உன் ஜெபமானது அநேகரை வாழ வைக்க போகிறது இன்றைக்கு உங்களை அலங்கரிக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அன்னாளுடைய விசுவாச ஜெபம் அவருடைய தலையெழுப்பை மாற்றினது இன்றைக்கு உங்க விசுவாசத்தின் ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது உங்க சூழ்நிலை மாறும் உங்களுக்குரிய மேன்மை உங்கள் அண்டையில கர்த்தர் கொண்டு வர போகிறார் நல்ல கையை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்கள்